இன்றைக்கி என்ன நாள்? ஃப்ரைடே. இன்றைக்கி உள்ள தேதி 13. இந்த ஃப்ரைடே 13 ஒரு டேட் வரும்போது பல பேர் வந்து இதை வந்து ஒரு மர்மமான நாள், ஒரு மிஸ்திரியான நாள், ஒரு அன்லக்கியான ஒரு நாள்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? அப்படி என்ன தான் நடந்திருக்கோம்? ஏன் இந்த ஃப்ரைடே 13 பார்த்து ரொம்ப பேர் பயப்படுறாங்க? அதுலேயும் இந்த ஃப்ரைடே த 13 பேரை வச்சு பல ஹாரர் மூவி கூட விளையாக்கிருக்காங்க நம்ம ஹாலிவுட்லேருந்து. உண்மையாகவே இது ஒரு பேட்டான ஒரு நாளா இல்லை என்ன தான் அதோடய ஹிஸ்டரி? வாங்க கேஷ் டிகர் புரியாத மர்மங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு கேஷ் டிகர் மிஸ்திரி வீடியோஸ். ஸோ ஃப்ரைடே த 13th, அதாவது 13, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண உடனே என்ன வந்துச்சுன்னா அங்கேயே தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா ஃப்ரைடே த 13th இஸ் கான்சிடர் அண்ட் அன்லக்கி டே. ஸோ அதாவது வெஸ்டர்ன், அதாவது வெளியூர், அதாவது ஒரு பாராட்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 13வது நாள், அதாவது தேதி வந்து 13, ஃப்ரைடே வந்து விழுந்துச்சுன்னா அது வந்து ஒரு பேட் லக்கான ஒரு நாள்னு சொல்லி அந்த யுஎஸ்ஸு இந்த மாதிரி யூரோப்காரவங்க அவங்களாம் வந்து ஒரு இது வச்சுருக்காங்களாம். ஸோ அதாவது என்னென்னாக்கா அந்த இது பாருங்கள் ஃப்ரைடே. ஸோ அந்த கேலண்டர் டேயில் வந்து ஃப்ரைடே வந்து 13 வந்துச்சுன்னா அது வந்து சரியான நாள் இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, அதாவது எதனால் இது ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி ரிலேட்டட் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் சப்பர், அதாவது த ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் இருக்காங்களே, ஸோ அவரோட லாஸ்ட் சப்பர் அந்த நேரத்தில் வந்து அதே 13வது நாள் ஃப்ரைடே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. லாஸ்ட் சப்பர் நடந்ததும் அந்த நாள் தான். அதே சமயத்தில் அங்கே உட்காந்து சாப்பிட்டதும் 13 பேர் தான் அந்த ரூமில் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இறந்தது, அதாவது த நைட் பிஃபோர் இஸ் டெட் ஆன் குட் ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் 13 நம்பர் இஸ் பீயிங் கன்சிடர் அன்லக்கி. ஸோ இது வந்துட்டு அன்லக்கி, அதாவது அந்த நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு இந்த ரெக்கார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையல்ஸ் ஆஃப் கிங்ஸ் டெம்பிள்னு சொல்லி இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது என்னன்னாக்கா தி அரெஸ்ட் இன் ஃப்ரைடே 13 அக்டோபர் 13:07. ஸோ இதுவும் வந்துட்டு அதே ஃப்ரைடே த 38 நடந்திருக்கு. 13 ஓகே. ஸோ அதே போல் நிறையா விஷயங்கள் வந்து இந்த 13வது டேட்டில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 13 இது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நோஸ் மீட்னு பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸில் இருப்பார் தோர், அவரோட தம்பி லோக்கி இருக்கார்ல, ஸோ அவர் இன்னமும் வந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணியிருக்காரு, ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல பால்டர்னு ஒருத்தர் இறந்துருக்காரு. இது வந்து நீங்கள் நோஸ் மீட் படித்தீங்கனாக்கா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கதை என்னான்னு. ஸோ இதுவும் வந்துட்டு 13 நம்பரை ரிலேட்டட் பண்ணி தான் இது ஒரு ஸ்டாரி போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதோட டீட்டெயிலாக பார்க்க போனாக்கா, ஸோ தேர்ஸ்டே, ஓகே, தியூஸ்டே இன் 13, இது வந்து க்ரீக்கோட. ஸோ அடுத்தது நான் செக் பண்ணி பார்த்ததில் சோஷியல் இம்பேக்ட், அதாவது மக்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எப்படி போய் புரிஞ்சிருக்குன்னா எஸ்டிமேட்டட், ஓகே, 17 to 21 million பீப்புள், அதாவது யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்துட்டு இந்த ஃப்ரைடே த 13 அந்த டேட் வந்தாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் உண்டாகுமா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் இல்லை, சில பேர் வந்து பேரலைஸ் ஆகிருக்காங்களா, அதாவது அந்த பயத்தில் இந்த 13வது நாள் நான் போக மாட்டேன், பேரலைஸ்னால் அவங்க வந்து வீட்டோடய நவர மாட்டாங்களாம். ஸோ டியூவிங் பிஸ்னஸ் அதை பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செய்ய வழியாக மாட்டாங்க. அப்போ ஃப்ளைட் எடுக்கிறது, இப்போ ஏரோப்ளைனில் பழக்கும் போது விழுந்துருவேன் அந்த ஒரு பயம். ஸோ சில பேர் வந்து ஈவன் கெட்டிங் அவுட் ஃப்ரம் த பெட், அதாவது படுத்த படுக்கையில் தான் இருப்பாங்களாம், அங்கே விட்டு வெளியாக மாட்டாங்கன்னு. ஸோ அதே சமயத்தில் இட் இஸ் பீன் எஸ்டிமேட்டட் தட் $800 to 900 million லாஸ் ஆகிருப்போம் அந்த நாள் வந்துச்சுன்னா, அதாவது ஃப்ரைடே வந்து 13வது நாள் வந்து 13வது தேதி வந்து ஃப்ரைடேயில் விழுந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மாதத்தில் அந்த யுனைடெட் ஸ்டேட்டில் கன்சிடர் ஒரு பெரிய லாஸ் நடக்குமா பிஸ்னஸ், ஏன்னா ரொம்ப பேர் வெளியாக மாட்டாங்க, ஃப்ளைட் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நடந்துகிட்ருக்கு தான். அதே போல் இந்த ஃபின்லேண்டில் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு சேஃப்டி கான்ஷியஸ்னு சொல்லி அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க, அதாவது என்னென்னாக்கா இந்த ஃப்ரைடே உண்மையிலே இந்த மாதிரி கெட்ட விஷயம் நடக்குதான்னு. ஸோ அவங்க பார்த்ததில் வந்து
இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்க முடியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃப்டியாக இருக்கிற நாளை ஆக்கிக்குவோன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கன்சிடர் போட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா, அதாவது ஆக்சிடெண்ட் நடக்கிறது உண்மையாக இந்த 13வது தேதியில் எப்போதும் ஆக்சிடென்ட் நடக்குமான்னு சொல்லி அதை ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னாக்கா, அட் அட்டாக் சம் இன்டென்ஷன், அதாவது இந்த மாதிரி நடக்கிறது உண்மையா, இது சயின்ஸ் படி சரியாக இருக்குமா இல்லையா, அந்த வகையில் வந்து அவங்க ஒரு கஜியான் செஞ்சு அது ஒரு சர்வே செஞ்சுருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, இந்த ஆக்சிடெண்ட்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது, 52% வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா, ஆக்சிடெண்ட் அட்மிஷன் வந்துட்டு ரொம்ப குறவு தான், ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் இல்லை, ஆனால் கேசஸ் வந்து ஹையாக ஆகுது, ஆனால் குறவாக தான் நடக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்கக்கிட்ட சரியான ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலே இந்த ஃப்ரைடே த 13 அந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, கூடை வருதுன்னு சொல்ல முடியாது, ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா, டச் சென்டர், ஸோ இந்த இன்சூரன்ஸ் அவங்க ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபியூ ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ். ஓகே, அதாவது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, நெருப்பு பிடிக்குது, அது என்னன்னாக்கா 13வது தேதி வந்தால் மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க வந்து சொல்லலை. இல்லை, சில பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 13வது நாள் தான் அந்த மாதிரி நடக்குமே, அதனால் என்ன பண்ணுறாங்க, வெள்ளனே வந்து ப்ரீகாஷனாக சேஃப்டியாக சில விஷயங்களை செஞ்சு வச்சு, ஸோ இந்த 13வது நாள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் குறவாக நடக்கிற மாதிரி உள்ள ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க. லெவரேஜ் வந்து நார்மலாக நடக்கிறதுனா ஆக்சிடெண்ட் 7800 நடக்குது. ஆனால் அந்த ஃப்ரைடேயில் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா, அந்த 13வது ஃப்ரைடேயில் பார்த்தாக்கா 7500 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ என்ன மீனிங் அவங்க சொல்கிறாங்கன்னா, வந்து அந்த நாள் வந்து ஒரு பேட்டான ஒரு நாள், அந்த நம்பர் ஒரு பேட்டான நம்பர், ஆனால் அந்த நாளுக்கு வந்து ஆளுங்க வந்து ரொம்ப காஷனாக, ரொம்ப சேஃப்டியாக வீட்லேயே இருக்கிற வசதி, அந்த அன்னைக்கு மட்டும் ஆக்சிடென்ட் மற்ற கெட்ட விஷயங்கள் வந்து குறவாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதாவது ஒரு கெட்ட விஷயம் அந்த நாளில் நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ரொம்ப பயப்படுறத விட, அந்த அன்னைக்குன்னு மட்டும் ரொம்ப பேர் வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்காங்கன்னு இந்த ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரைடே த 13 இந்த ஒரு நாள் வந்து ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்குன்னு சொல்லலாம் வேர்ல்டு வைட்டில். சார், விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஃபரன்ஸ், நிறையா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ எந்தெந்த நாளைக்கு இந்த மாதிரி, இப்போ நம்ம 4வது பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே ஹஸ் பின் கான்சிடர்ஸ் அன்லக்கி டே. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரைடே 13 பற்றி உண்மையிலே ரொம்ப விஷயம் தெரியணும்னா இதில் நீங்கள் தட்டி, ஸோ ஒரு லிங்க்கும் நீங்கள் வந்து தட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ அது சோலார் சைக்கிள் எப்படி இருக்குது, அதாவது மேலே அந்த சூரியன் திசை எப்படி இருக்குது, இதை கூட வந்து அவங்க போட்டிருக்காங்க தான். ஸோ நிறையா ரெஃபரன்ஸ், எந்தெந்த வருஷத்தில் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நாள் வந்திருக்கு, எப்போ எப்போ வரல. ஆனால் நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு 3 தடவையாச்சும் அந்த 13வது தேதி வந்து ஃப்ரைடேயில் விழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து 13 எடுத்துக்கிட்டால் 13வது நம்பர் வீடு தான் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து பழைய ஒரு பேய் படம்னு சொல் பேய் படம், அதே சமயத்தில் புதுசாகவும் ஒரு பேய் படம் விளையாக்கியிருக்காங்க 13வது நம்பர் வீடுன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 13வது நம்பரை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைடே த 13 சொல்லிட்டு சில ஃப்ரெஷ் சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க ஆளுங்க. ஸோ இப்போ மேபி உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க, சில இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்குள்ள மிஸ்திரி வீடியோ எப்படி இருந்தது, அதாவது நம்மளோட புரியாத மர்மங்கள் வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு புரியாத மர்மங்கள் வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.